You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய தேவன் நல்லவரும் வல்லவரும் போதுமானவராக இருக்கிறார். சங்கீதம் 105 வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. இந்த நாளிலையும் கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக இயேசுவோட பேசுகிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ள இருக்கணும். கர்த்தர் நம்மை பலப்படுத்த உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்மை நீதியாய் நடத்துகிறவர். நம்முடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவர். நமக்கு குறையில்லாதபடிக்கு ஆண்டவர் கிருபையாக நடத்துகிறவர். பாதுகாப்பு, ஆசீர்வாதம், மனதுருக்கம் ஆண்டவர் நம்மள எப்போதும் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைங்களை ஒருபோதும் அவர் மறக்கிற தேவன் இல்லை. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிற அவருடைய பிள்ளைங்களை ஒரு தாய்க்கு மேலாக அவர் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு தகப்பனை சுமக்கிறது போல அதற்கும் மேலாய் தேவன் நம்மை சுமந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதுவரைக்கும் தாங்கினவர் அவர் தான், இதுவரைக்கும் நடத்தினவர் அவர் தான், இதுவரைக்கும் உன்னை தப்பு வைத்தவர் அவர் தான். எத்தனை பலவீனம், எவ்வளோ போராட்டம் ஆண்டவர் சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் உன்னை கைவிடலையே. கர்த்தர் பாதுகாத்துள்ள தீமையில் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஜனங்கள் விரோதமாக செயல்பட்டு இருப்பாங்க, நமக்கு விரோதிகள் எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஆண்டவருடைய ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு பல விதத்தில் நெருக்கடி, இவைகளுக்கெல்லாம் கர்த்தர் தப்பு வைத்திருக்கிறார்னா எவ்வளோ ஒரு நல்லவராக இருக்கிறார் பாரு. அதனால தான் நான் எப்போதெல்லாம் இந்த வார்த்தையை ஆண்டவர் சமூகத்தில் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதாக என்பதாக இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆகினால இந்த காலை நேரத்தில் இயேசு சொன்னதான சில வார்த்தைகள், அதில் ஒரு முக்கியமான வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். மத்திய தின சுவிசேஷம் 5 உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மத்திய ஆண்டோட சமூகத்தில் மலை பிரசங்கத்தில் இயேசு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தைங்க, எல்லாருக்கும் பிடிச்ச நல்ல ஒரு சம்பவம், நல்லா எல்லாரும் விருப்பப்பட்டு பிகினர்ஸ் கூட நல்லா இந்த வார்த்தைகளை சொல்லி அவங்க விசுவாசத்தில் வளர்த்திடலாம். அப்படி இயேசு சொன்னதான இந்த வாய்மொழிங்க பாருங்க. மலை பிரசங்கத்தில் அவர் சொல்லப்பட்டார், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேலே ஏறி அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்தார்கள் அப்படின்னு சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 5:1 நான் இப்போது உங்களுக்கு வாசித்தேன். அப்போ திரளான ஜனங்களை பார்த்தார் இயேசு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல திரள் கூட்டத்தை பார்த்தார். திரள் கூட்டத்தை பார்த்துதான் பரலோக ராஜ்யத்தின் குறித்த காரியத்தை உங்களுக்கு எப்படியாக தெரிவிக்கணும்னு சொல்லி இயேசுவுக்குள்ளாக ஒரு உணர்வு. அதன் அர்த்தமாக ஆண்டவர் மலையின் மேலே ஏறினார். ஏன் மலையின் மேலே ஏறி பிரசங்கிக்கணும்? மலையின் மேலே ஏறிட்ட பிறப்பட இயேசு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருப்பாரு. ஜனங்கள் எல்லாம் பள்ளத்தாக்கில் கீழே இருப்பாங்க. இயேசு மேலிருந்து ஜனங்களை பார்த்து வாயின் மொழியாக வார்த்தைகளை சொல்லும்போது மேலிருந்த வார்த்தைங்க ஜனங்களுடைய செவிகளுக்கு அது தெளிவாக போகும் மீதான ஒரே காரணத்தில் தான் இயேசு அவர் சாதாரணமாக இருக்கிற இடத்துல ஜனங்களோடு கூட இருக்கிற இடத்தை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் போய் மலையின் மேலே ஏறி அவர் பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தை. அதனால தான் அங்கே சொல்லப்படுகிறது, அவர் திரள் ஜனங்களை கண்டு மலையின் மேலே ஏறி அவர் உட்கார்ந்த போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல வந்தார்கள். அப்போ என்ன சொல்றார் பாருங்க, அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், இப்போ 2 நான் உங்களுக்கு வாசித்தேன். அப்போ ஒவ்வொரு காரியமும் இயேசு சொல்றார். இதுல இன்றைக்கு முக்கியமாய் உங்களிடத்துல நான் பேச போகிற காரியம் என்னவென்னா ஆண்டோட வசனத்துல 5 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. இந்த காரணத்துல சாந்தம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். Blessed are the meek, for they shall inherit the earth. இப்ப சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சிலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவங்க நடந்தா பூமி கூட நோகாது, அவ்வளவு மிருதுவா இருப்பாங்க, வேலைக்கு போகிறது வர்றதும் தெரியாது, குடும்பத்தில் இருக்கிறதும் தெரியாது, இல்லை எங்கேயாவது வெளி தேசத்துக்கோ வெளிநாட்டுக்கோ போய் வருகிறதோ, இல்லை பக்கத்தில் இருக்கிற ஊருக்கோ அவங்க கிராமத்திற்கோ அவங்க பிறந்து வளர்ந்த இடத்திற்கோ போய் வருகிறது அவ்வளோ ஒரு சாந்தமாக இருப்பாங்க. அப்படி எத்தனையோ நபர்கள் உண்டு. அப்படி போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இயேசு விரும்புகிறார்.
ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு சொல்லிக்கொண்டு வரார். வசனம் 3 நீங்க படிச்சு வரும்போது 6, 7, 8 வசன வரலமாக ஒவ்வொரு காரியத்தில் அது 5வது வார்த்தை ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். If you have a meek sense, you are the blessed person. சாந்த குணம் உனக்கு இருந்துச்சுனா நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும்னா சாந்த குணம் இருக்கணும். சில தேவனை அறிஞ்சிருக்கிறவங்க, விசுவாசியா இருக்கிறவங்க, கர்த்தரை அறிஞ்சிருக்கிறவங்களுக்கு சாந்த குணம் இல்லாம இருக்கும், தாழ்மை இருக்காது, நல்ல ஒரு குணாதேசம் அவங்களுக்குள்ள இருக்காது, எப்போதுமே எரிச்சலும் அப்படியே நரகத்துல வாழ்கிறத போலவே பூமியில வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே நரக வாழ்க்கை பூமியில இருக்கும், யாரை பார்த்தாலும் ஆகாது, நான் தான் நல்லா இருக்கணும், தான் சுயமா இருக்கணும் அப்படின்ட்டு தானே பல காரியத்துல அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கணும். இது இயல்பான ஒரு சூழ்நிலை. பூமியில இதெல்லாம் இயல்பு, வாழ்கிற வாழ்க்கையில இதெல்லாம் இயல்பு. ஆனா இயேசு சொல்றாரு, இதெல்லாம் விட்டுட்டு நீ சாந்த குணமாயிரு. ஆமேன். இதுதான் ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுதான் பாஸ்டர் ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் நாங்கள் சாதிச்சிடுறோம், எல்லாமே நாங்கள் செயல்படுறோம்னா சாந்த குணமாக இருப்பதுக்கு தான் எங்களால் முடியல. இல்லை இல்லை இல்லை, இருக்கணும். தேவன் அதை தான் விரும்புகிறார். நீ ஆசீர்வாதமாக இருக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்படணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா, நீ பாக்கியவான பாக்கியவாதம் இருக்கணும்னா இயேசு சொல்ற ஒரு வார்த்தை என்ன பாருங்க. இயேசு சொல்றாரு, சாந்தம் உள்ளவர்கள் பாக்கியவன், அவர்கள் என்ன பண்றாங்க, தே வில் இன்ஹெரிட் தி எர்த், அவங்க பூமி சுதந்திரிச்சு கொள்வாங்க. மரண வரலையும் அவங்க நல்ல பேர் எடுத்து மறிக்குவாங்க. அதுதான் பூமி சுதந்திரிச்சு கொள்வது. எல்லாத்தையும் நான் ஆதாயப்படுத்திக்கிறேன் அப்படின்றது இல்ல. மகா அலெக்சாண்டர் கிடையாது. மகா அலெக்சாண்டர் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தினாரு. கடைசியில் அவர் மறிச்சிட்டு அப்படியே சடலத்தை கொண்டு போகும்போது அவர் சொன்னதான ஒரு வார்த்தை, ரெண்டு கரத்தை வெளியே அந்த காஃபின் பாக்ஸுக்கு வெளியில ரெண்டு கரத்தை வச்சுடுங்க, ஜனங்கள் எல்லாம் அறிஞ்சனும். எல்லாத்தையும் நான் ஆதாயப்படுத்தினேன், போகும்போது வெறும் கையில போறேன், ஒன்னும் கொண்டு போகல என்பதாக. அதுதான் வேதம் கூட நமக்கு செல்லப்படுகிறது. என்னன்னா மனுஷன் உலகம் முழுதுமா ஆதாயப்படுத்தணும், ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டா என்ன லாபம்? லாபம் என்ன? வாட் இஸ் த கெயின்? லாபம் என்ன? அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆதாயப்படுத்திடலாம். ஆனா தேவனுடைய பரலோகத்திற்கு போவதற்கு ரொம்ப கடினமாயிடும். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, இப்போ இயேசு சொல்ற அந்த வார்த்தையை நீங்க இருதயத்துல வச்சுக்கொள்ளுங்க, உங்க சிந்தனையில வச்சுக்கொள்ளுங்க, உங்க மனசுல பதிச்சுக்கொள்ளுங்க. சாந்த குணமுள்ளவர்களை பாக்கியவான்கள், அவர்கள் பூமி சுதந்திரிச்சு கொள்வார்கள். ஆமேன். இப்ப இருக்கிற வாழ்கிற நாட்களில நல்ல பேர் புகழோடு கூட நல்ல மனுஷன்பா அவங்க வாழ்ந்தது இருந்த அந்த நாள் ரொம்ப ஜனங்களுக்கு ரொம்ப நன்மை செய்வாங்க, அவங்க இருக்கிற மாதிரியே தெரியாது, அவ்வளவு நல்லவங்க அப்படின்றதான பெயர் புகழ் நமக்கு இந்த உலகத்துல வாழ்கிற நாட்கள் வரலே வேணும். அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். ஆமேன். இதுதான் இயேசு மலைப்பிரசாதம் ஒவ்வொரு காரியத்தை சொல்றாரு. ஆவில எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரிச்சு கொள்வார்கள். நீதியின் மேல பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் திருப்தி அடைவர். இப்படி பல வார்த்தைகளை இயேசு சொல்லியிருக்கிறார். இந்த கால நேரத்துல நமக்கு தேவையான வார்த்தை 5வது வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன். நீ சாந்த குணமாயிரு, ஆண்டவர் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார். கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் விட்டு கொடுங்க, சாந்த குணமா இருப்ப. ஒருவேளை எரிச்சல் எரிபுரியான ஒரு வாழ்க்கை, எரிச்சல் கோவம் அடைஞ்ச ஒரு வாழ்க்கையா, தேவ சமூகத்தில் விட்டு கொடு. அப்பா எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தை நீங்க கற்றுக் கொடுத்தீங்களே, அப்படி போல எனக்கு கற்றுக் கொடுங்க. சாந்தமா இருக்கணும்ப்பா ஆண்டவரே, நான் அந்த நித்தியத்தை அடைவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரலையுமா, நான் எல்லாரிடத்திலும் அமைதலா இருக்கணுமா, என்னை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு போதித்து ஆண்டவர் நடத்துவார். ஆமேன். ஏன் அப்படின் வசனத்துல வாச, அவர் கற்று தந்து நம்மை போதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். அதனால் எல்லா கண்களும் மூடுவோமா. ஆண்டவர் சமூகத்துல என்னோடு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவரேமோ துதிக்கிறோம்ப்பா. மத்திய தின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல மலைப்பிரசங்கத்துல 5வது வார்த்தையாக, ஆண்டவரே தகப்பனே, இதோ இயேசு நீங்க சொன்ன இந்த ஆண்டவரே வாய்மொழியை நாங்கள் இன்றைக்கு தானிச்சிருக்கிறோம். இந்த காரணத்துல சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிச்சு கொள்வார்கள் என்பதாக. அப்படி போல ஒவ்வொருவரும் நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாயிருக்க, நன்மைகளை சுதந்திரிச்சு கொள்ளவர்களாயிருக்க,
பாக்கியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த வசனத்தை கவனிக்கிற சிறு பிள்ளைங்க, வாலிபர்கள், மூத்தவங்க, வயதானவங்க, ஊழியக்காரர்கள், ஊழியக்கார அம்மாமாருங்க, யாரா இருக்கட்டும், உடைய பிள்ளைங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையின் கரம் தொடர்ந்து பாதுகாத்து நடத்தும்படிக்காய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.